ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிடிஆர் அவர்களை பற்றி, அவர் திமுக தலைமையை பற்றி இப்படி பேசியிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியானது. அதில்ங்க அதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஆடியோ வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பதவிங்கிறது மரியாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமையை நோக்கியே அந்த திமுக கட்டமைப்பை விமர்சிக்கிற மாதிரி அவர் பேசின மாதிரியான விஷயங்கள் வந்தது. இப்போ ஒரு அறிக்கை அவர் ஒன்று கொடுத்துருந்தார். அதில் வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு பலரை புகழ்ந்து இந்த மாதிரியான ஒரு தரக்குறைவான வேலைகளில் பாஜக ஈடுபடுது. அதெல்லாம் ஒருபோதும் திமுக தலைமை என்னையும் பிரிக்க முடியாத மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இந்த தொடர்ச்சியான இந்த அரசியல், இந்த நகர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்த ஆடியோவுக்கும் அல்லது இந்த திமுக விவகாரத்துக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல், தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அண்ணாமலை வந்தது முதலே தமிழ்நாடு அரசியல் களத்தினுடைய அந்த கலாச்சார வடிவம் மாறி போச்சுன்னு நான் பார்க்குறேன். ஒரு பத்திரிகையாளர் பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். யாரும் எதை பற்றி எது வேணாலும் பேசலாம், எதையும் வெளியில் சொல்லிடக்கூடாது அப்படி இல்லை. அப்படிலாம் இருந்தால் வாரப்பத்திரிகைகள் செயல்படவே முடியாது. ஹேஷியங்கள், ஒரு வலுவுள்ள வதந்திகள், அடிப்படையுள்ள எதிர்பார்ப்புகள், யூகங்கள், இதுதான் ஒரு வாரப்பத்திரிகைகளுடைய பலம்னு நம்பினவன். அந்தந்த வழியிலேயே நான் பயணித்தேன். ஆனால் ஒரு நம்பிக்கையை, பரஸ்பர நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரி நம்பி இவர்கிட்ட பேசலாமா, நேரில் கூட ஃபோனில் பேசினா ரெக்கார்ட் பண்ணுவாங்கிற பயம்லாம் தாண்டி நேரில் போனால் பட்டனில் பாக்கெட்டில் பின்னாடி இன்னாடி எதுவும் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்களான்னு ஒரு பயப்படுகிற ஒரு சூழலை, பீதியை ஏற்படுத்தினது கடந்த இரண்டாண்டு கால ஒரு கடந்து வந்த பாதையை நான் பார்க்குறேன். பிடிஆர் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் முதல் ஆடியோவை நானும் கேட்டேன். அது பதிவு செய்யப்பட்ட விதம் அல்லது எடிட் செய்யப்பட்ட விதம், இந்த ரெண்டுமே அவ்வளவு தெளிவாக இல்லை. ஸோ சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால நான் அதில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டி சில துணை மானிய கோரிக்கைகளை நான் தயார்படுத்த வேண்டியிருந்ததுனால உடனடியாக பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த அடுத்த நாள் பிடிஆர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் ஓரளவு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. ஏன்னா அந்த ஆடியோவும் தெளிவாக இல்லை, எடிட் செய்யப்பட்டது அப்படின்ற வார்த்தைக்கும் ஒரு வலு சேர்க்குற மாதிரி அது இருந்தது. பொதுவாகவே ஒரு விஷயம் தன்னை பற்றி ஒன்று வந்தால் நெகட்டிவாக அந்த மாதிரி அதை ஒருவர் மறுக்க முன் வருகிறார் என்றாலே நிஜமாகவே அவர் அதை செய்யலைன்னு அர்த்தம். நான் காலங்காலமாக எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஸ்டாண்டை தான் நான் பேசுகிறேன். ஒரு செயலை நான் செய்யவில்லை என்று ஒருவர் மறுத்தால் அதில் ரெண்டு உண்மைகள் புலப்படும். ஒன்று, நிஜமாகவே அவர் செய்யாமல் இருக்கலாம், அல்லது தான் செய்தது தவறு என்று அப்போது அவர் உணர்ந்திருக்கலாம். பயத்தின் காரணமாகவோ நிஜமாகவே மனம் மாறியோ திருந்தியோ கூட அந்த வார்த்தை வந்திருக்கலாம். ரெண்டில் எது நடந்தாலும் அந்த வார்த்தை வந்த பிறகு மன்னிக்கணுன்ற மனப்பான்மை உடையவன் தான். அந்த ஃபஸ்ட்டு ஆடியோ அதோடு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஆடியோ வந்து என்னை போன்றவர்களையும் கூட கொஞ்சம் சங்கடப்பட வச்சிச்சு. ஏன்னா ரொம்ப தெளிவான வார்த்தைகள் அதில் வருது. அது பிடிஆருடைய வார்த்தை அல்ல, என் குரல் அல்லன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் அந்த ஆடியோ வெளியிட்டிருந்தா இந்நேரம் நாம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு 4 தடவை கூட்டி போயிருப்பாங்க. ஒருவேளை புழலில் கூட நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இதை நான் தான் வெளியிட்டேன், முடிந்தால் வழக்கு தொடருங்கள்ன்ற ஒரு முன்னுரையோட ஒரு ஆடியோவை தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மேலே ஒரு வழக்கு கூட போடலை. மிக வலுவாக கூடுதல் வார்த்தைகளோடு ஒரு மறுப்பு அறிக்கையை ரெண்டாவது முறையாக வெளியிட்ட பிறகு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அண்ணாமலையை பற்றி ஒரு வார்த்தை கூட அதில் பேசலை. ஒரு தரக்குறைவான அரசு, அது அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது கடந்து போறீங்க. அதுக்கடுத்து என்ன, அந்த தரக்குறைவு அரசியல் பண்ணுகிற அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, இந்த தரக்குறைவு அரசியல் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதை பற்றி ஒரு துளி கூட அவர் கவலைப்படலை, ஒரு வார்த்தை கூட அதை பற்றி சொல்லலை. அண்ணாமலையை நான் சும்மா விட மாட்டேன், நீ வந்து பாரு வீதிக்கு அப்படிலாம் சவால் விட வேணாம், சட்டப்பூர்வமான நடவடிக்கையை நான் எடுத்தே தீர்வேன்னு சொல்லியிருக்கணும். அவர் அதை செய்யாத போது, அவர் மீது வழக்கு தொடுக்காத போது நான் அதில் இருக்கிற வார்த்தைகளை வாதத்துக்காக எடுத்துக்க தான் செய்வேன் ஒரு பத்திரிகையாளராக. அதில் நான் பார்க்குற முதல் ஒரு கவனிக்கத்தகுந்த ஒரு வார்த்தை என்னென்னா, திமுக போகிற போக்கு சரியில்லைன்னு சொல்கிறார். இது ஒரு ஒரு அமைச்சர்கள் மனசுலையும் இருக்குது. ஒரு ஒரு தனி மனிதன் தொண்டனில் ஆரம்பித்து ஒன்றியச் செயலாளர், பகுதிச் செயலாளர், வட்டச் செயலாளர், மாவட்டச் செயலாளர் வரைக்கும் வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு காலங்களில் காலகட்டங்களில் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட ஒரு ஒருத்த திமுக தொண்டர் மனசுலையும் பிடிஆர் மனசில் இருக்கிறது இருக்குது. நான் மறுக்கவே இல்லை, திமுக போகிற பாதை சரியில்லை, தலைவர் இதில் நடந்துக்கிட்டது சரியில்லை, எங்கள் மாவட்டம் பண்ணுறது சரியில்லை, எங்கள் மந்திரி 4 பேருக்கு மட்டுமே உதவி செஞ்சிட்ருக்காருன்னு ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு மனக்குமுறல் இருக்குது. பிடிஆருடைய அந்த மனக்குமுறலை நான் மதிக்கிறேன். அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, இது பொதுவாக ஒரு பெரிய அரசியல் கட்சி எல்லாத்துலேயும் இந்த பாலிடிக்ஸ் இருக்குது. நான் அடுத்து வர்றேன். ஏன்னா இவர் தன்னை ஒரு சுத்த சுயம் பிரகாசமாக காட்டிக்கொள்கிறார். அந்த வாதங்கள்லையும் சரி, கடந்த 2 ஆண்டுகள் அவர் பதிவிட்ட பதிவுகள்லையும் பார்த்தீங்கன்னா, ரைட், அவர் பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர், பண்பாடுமிக்கவர், பண்பாடுமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர், இதையெல்லாம் யாரும் மறுக்கலை.
அப்படி இருக்கிறனால நீங்கள் உயர்வானவர் என்பதை நான் ஏற்றுக்க தயார். ஆனால் உங்களை விட ஒரு சிலர் கூட தாழ்வானவர்கள் நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு பதிலடி வந்தே தீரும். சரிதானா? அந்த மனப்பான்மை பிடிஆர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நேற்று வெளியிட்ட அந்த வீடியோவில், தன்னிலை விளக்க வீடியோவில் அந்த பழைய பிடிஆர் காணாமல் போயிட்டார். இது காலம் அவருக்கு அளித்த தண்டனைன்னு பார்க்குறேன். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒருவருக்கு ஒரு பதவின்னு நான் கட்சியில் சேர்ந்த நாள் முதலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆட்சி ஒருத்தர்கிட்ட இருக்கணும், கட்சி ஒருத்தர்கிட்ட இருக்கணும். பிஜேபி அது அந்த செய்யுது, அதனால தான் பிஜேபி எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறார். நல்ல கருத்து தான். அப்படி சொல்கிற ஒருத்தர் அமைச்சரவையில் தன்னை சேர்த்து கொண்ட நாள் முதலாக, அந்த முதல் நாளே என் நினைவு சரியாக இருந்தால் அவர் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர். அப்படி தானே? தேர்தலுக்கு முன்பே அவர் அந்த கட்சியில் அந்த பொறுப்பில் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அவரை நிதியமைச்சராக ஆக்குற போது இந்த மனப்பான்மையுள்ள பிடிஆர் என்ன பண்ணியிருக்கணும்? தலைவரே, நான் என்னுடைய கொள்கை வந்து ஒருத்தருக்கு ஒரு பதவின்னு, மற்றவங்களுக்கு அதில் அமல்படுத்துகிறாங்க, உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம், அந்த தனிநபர்கள் விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் நான் கொள்கை ரீதியாக அதை ஆதரிக்கிறவன், எனக்கு நிதியமைச்சர் பதவியே போதும். ஏன்னா என்னை நம்பி ஒப்படைக்கிறீங்க. பொருளாதாரத்தில் தமிழ்நாடு அரசுடைய நிதி நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. என் மீது நம்பிக்கை வைத்து நிதி இலாக்காவை எனக்கு தர்றீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு பதவின்னு நான் நினைக்கிறவன், எனக்கு தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் பதவி வேண்டாம். அன்னைக்கு கொடுத்துருந்தான்னா பிடிஆரை நம்ம நிஜமாகவே யோகியர் என்று நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் யோகியம் நிறைந்தவர், உள்ளொன்று புறம் ஒன்று வைத்து பேசாதவர், பேசுவது ஒன்று செயல்படுவது ஒன்று நடந்து கொள்ளாதவர்னு நம்ம தாராளமாக சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்களா? செய்யலை. ஒரு வருஷம் கழித்து அதே தகவல் தொழில்நுட்ப அணியில் சில பிரச்சனைகள் நடக்குது. துறை ரீதியாகவும் சில வருத்தங்கள் முதல்வருக்கு இருந்தது. எனக்கு கிடைத்த தகவல் அதை நான் பல நேரங்கள் நான் சொல்லிக்கினா நம்ம கவனத்துக்கு வர்றதுப்புறம் வெளியே சொல்ல முடியாது. அது ஒரு பத்திரிகையாளனுடைய தர்மமும் அல்ல. இப்போ சொல்லக்கூடிய சூழல் வந்திருக்கு. சுமார் ஓராண்டுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் பதவியை பறிப்பது என்று ஸ்டாலின் முடிவெடுக்கிறார். ஒரு நாள் காலை அமைச்சர் எங்கன்னு கேட்குறாங்க பிடிஆர். மதுரையில் இருக்கிறதா சொல்கிறாங்க உதவியாளர்கள். ஃபோன் போட சொல்கிறார். முதலமைச்சர் ஃபோனில் பேசுகிறார் பிடிஆர்கிட்ட, உங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுருங்க, கட்சி பதவியை, திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் பதவி ராஜினாமா செய்யுங்கள்னு சொல்கிறார். தலைவரே, நான் மதுரையில் இருக்கேன், சென்னைக்கு வந்து நான் ராஜினாமா கடிதம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். இல்லை, சென்னைக்கு நீங்கள் வரும்போது வாங்க, 2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு மெயிலையோ ஃபேக்ஸ்லையோ அனுப்புங்கன்னு சொல்கிறார். கொடுக்கல. அன்று மாலையோ அடுத்த நாளோ ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து அதுக்கப்புறம் தான் கடிதம் கொடுத்தார். கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்திற்கு மேலாக அதன் பிறகு தான் அந்த பதவி மாற்றம் நடந்தது. ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கியது அதற்கு முன்பே வாங்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், கொள்கை ரீதியாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பதவி நினைக்கிற பிடிஆர் அந்த செகண்டு நாம் மந்திரி ஆகிற முதல் நாள் சொல்ல மனசு வரல. ஒரு தவறு நடந்திருக்கு, அல்லது தவறு நடந்ததாக முதலமைச்சர் கட்சியினுடைய தலைவர் முடிவெடுக்கிறார், நம் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த பதவியை கேட்குறாருன்னா அடுத்த செகண்ட் மெயிலில் அனுப்ப வேண்டாமா? டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டாமா? டெக்னிக்கலாக ஒரு சவுண்டான ஆளாச்சு, சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக எங்கிற பிடிஆர் எதுக்காக 2 நாள் டைம் கேட்டார்? நான் 2 நாள் கழித்து சென்னை வரேன், வந்து கொடுக்குறேன்னார். அந்த பண்பாடு நிஜமாகவே அவருக்கு அந்த கேரக்டர் இருக்குன்னா, நான் திரும்ப நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் அன்னைக்கு நீங்கள் லெட்டர் கொடுத்தா இன்றைக்கி நான் பிடிஆர் பின்னாடி நான் நிற்பேன். அவர் சொல்கிறத செய்கிறவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயலில் காட்டுவார்னு அன்னைக்கு நீங்கள் லெட்டர் கொடுக்க மறுத்தீங்க. அப்போது உங்கள் கேரக்டர் ஒன்றா இருக்குது, நீங்கள் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் வேறாக இருக்குது. 2வது, அமைச்சரவைக்குள்ளே நடக்கிறது. அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு. அமைச்சர்னா என்னான்னு இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் பல பேருக்கு புரியலை, வரையறை தெரியலை. பிடிஆர் அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். அவரை விட அறிவு குறைவானவர்கள், தகுதி குறைவானவர்கள் அல்ல, அவரை விட புத்திசாலித்தனம் குறைவானவர்கள், அறிவு குறைவானவர்கள் இந்த அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் ஒருத்தராவது தங்களுக்குரிய வரம்பை மறந்து பொதுவெளியில் ஏதாவது பேசுனாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு பேசினதில்லை. கண்ணப்பன் பேசினது வாய் துடுக்கு, அதனால தன்னுடைய இலாக்காவை இழந்தார். நான் சொன்னது ஒரு அரசினுடைய விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், அரண்மனை ரகசியம்னு ஒன்று இருக்குது. அந்த கால ராஜாக்கள் காலத்தோடு ஒப்பிட்டா திமுக குடும்பம் என்பது அரண்மனைன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த அரண்மனை விசுவாசம்னு ஒன்று இருக்குது. அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு, அதனுடைய கான்ஸ்டியூஷன் படி பேசுனீங்கன்னா இப்படி பேசிட்டு போகலாம். அரசியல் ரீதியாக ஒப்பிட்டா கடந்த காலோட அரண்மனை தான். அரண்மனை விசுவாசம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அரண்மனை விசுவாசமாக இருந்தீங்களா? 8 மாசத்துக்குள்ளே 30,000 கோடி சம்பாரிச்சாங்கிறீங்க. 1 வருஷத்துக்குள்ளே 30,000 கோடி சம்பாரிச்சாங்கிறீங்க. ஊழல் நடக்காமல் இல்லை, லஞ்சம் இல்லாமல் இல்லை. லஞ்சம் இந்த ஆட்சியிலும் நடக்கிறது, வாங்குறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் 30,000 கோடி சம்பாதிச்சிருக்க முடியுமாங்கிறதுல ஒரு பத்திரிகையாளராக எனக்கு சொன்னாருங்கிறதுக்கான, நீங்கள் வழக்கு போடாத வரைக்கும் அதை நான் வாதத்துக்காக எடுத்துக்குவேன்னு சொன்னேன். நான் சொல்ல புரியுங்களா? அது நடந்துச்சு, 30,000 கோடி அடிச்சாங்க, பிடிஆர் சொன்னது நிஜம், பிடிஆர் பேசினது நிஜம். நான் அந்த டெக்னிக்கலாவே அது வந்து திட்டமிட்டு மிஸ் இன்டர்பிரேஷன் பண்ணியிருக்குன்னு டெக்னிக்கலாகவே சொல்கிறாங்க. இன்னொரு ஆடியோ வரப்போகுது. நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்களும் நானும் அந்த காரியத்தை செஞ்சிருந்தா பிடிஆர் நம்மளை சும்மா விட்டுருப்பாரா? அப்போ அண்ணாமலை பார்த்து எதுக்காக பயப்படுறீங்க? ஒன்று, நீங்கள் பேசுனது உண்மையாக இருக்கணும்.
அல்லது அண்ணாமலையை பார்த்து பயப்படுறவராக இருக்கணும். அப்படி பயப்படுகிற ஒரு நபர் நம்மளுக்கு ஒரு அமைச்சராக இருப்பது எனக்கு தலைகுனிவாக நான் நினைக்கிறேன். துணிச்சலாக நடவடிக்கை எடுக்கணும் சார். ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்ல ஒரு வழக்கு போடுங்க சார். எதுக்காக மௌனமாக இருக்கிறீங்க? அடுத்து ஒரு ஆடியோ வருதுங்கிறாங்க, முதலமைச்சரை தரக்குறைவாக பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி பிஜேபியே கசை விடுறாங்க. இவர் பேசினதாக சொல்லப்படுற பெண்மணி அது எந்த பெண்மணிங்கிற வரைக்கும் வெளியில் உலா வருது. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த காரியத்தை அந்த பெண்மணி செய்திருந்தால், தனிப்பட்ட முறையில் பிடிஆர் நம்பிக்கை வைத்து பேசியிருந்தால், அந்த காரியத்தை அந்த பெண்மணி செஞ்சது நம்பிக்கை துரோகம், தர்மமற்ற செயல். அதை நான் என்னைக்குமே ஆதரிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி கலாச்சாரம் கெட்டு போச்சுன்னு தான் இந்த பேட்டியவே நான் ஆரம்பிச்சேன். இல்ல, இந்த சிஸ்டத்தை நீங்க ஏத்துக்கல. ஆனா பிடிஆர் இவ்வளவு கேரக்டர் தனக்கு இருக்கிறதா சொல்ற பிடிஆர், இந்த பாரம்பரியத்திலிருந்து தனக்கு நான் வந்தேன், இந்த பண்பாடுள்ள குடும்பத்திலிருந்து நான் வந்தேன் அப்படின்னு நினைக்கிற பிடிஆர் என்ன பண்ணிருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆதங்கத்தில் இதெல்லாம் சொன்னேன். அவர் வார்த்தைகள்ல இருந்து என் எதிர்பார்ப்பை நான் வெளியிடுறேன். தனிப்பட்ட முறையில் பிடிஆருக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. பிடிஆர் நான் கண்ணால் கூட பார்த்ததில்ல, ஒரு ஹலோ கூட சொன்னதில்லை. பட் அவருடைய நடவடிக்கைகளை ஒரு பத்திரிகையாளராக நானும் கவனிச்சுட்டு தான் அந்த ஒரு அரசியலில் நுழைஞ்ச நாளில் இருந்து இந்த ஒரு ஆதங்கம் தானே தவிர, மற்றபடி இந்த பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிடிஆருடைய மன வேதனையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடலை. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நேற்று முன்தினம் அவர் முதலமைச்சரை சந்திக்க முயற்சித்தார், காலையில் முதலமைச்சர் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார், ஆனாலும் அன்று மாலையே சந்தித்து விட்டார் அப்படின்னு ஒரு முரண்பட்ட தகவல்கள் இருக்குது. அவர் சந்திச்சிட்டதாகவே வச்சுப்போம். போய் தன்னிலை விளக்கத்தை, இந்த வீடியோவை, இந்த விளக்கத்தை கொடுப்பதற்கு முன்பாக முதலமைச்சரை பார்த்து விளக்கம் சொல்லியிருப்பார், தாராளமாக பண்ணட்டும். ஆனால் இப்பவும் பிடிஆர் என்ன தெரியுமா பண்ணணும், அவர் ஒரு இளைஞர், புத்திசாலி, வருங்கால சந்ததியினர் அவருடைய திறமையை பார்த்து வியக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த சின்ன வயசில் ஆளுகிற, மத்தியில் ஆளுகிற பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு அவர்கள் செய்கிற சில சேஷ்டைகளை ஆதாரபூர்வமாக வெளியில் போட்டு, அவர்கள் செய்கிற சில மக்கள் விரோத காரியங்களை சட்டப்பூர்வமாக புள்ளி விவர அடிப்படையில் எடுத்து மக்கள் மத்தியில் வச்சு நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை துணிச்சலோடு முன்வைக்கிற பிடிஆரை ரசிக்கிற கூட்டம் இன்றைக்கும் பல லட்சம் பேர் இருக்கிறான், நான் மறுக்கவே இல்லை. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் நிஜமாகவே ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சா, திமுக தலைவருக்கு ஒரு சங்கடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா, இந்த அரசுக்கு ஒரு சங்கடம் கொடுக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், இன்றைக்கே நீங்கள் அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும். அந்த ஆடியோவில் இருக்கிற குரல் என்னுடைய குரல் அல்ல, ஆனாலும் அரசியல் பழிவாங்கலுக்காக, தரம் தாழ்ந்த அரசியலை செய்வதற்காக இந்த காரியத்தை அண்ணாமலை செய்திருக்கிறார், அது உண்மை அல்ல. அந்த ஆடியோவே போலியானது என்று நான் நிரூபிக்கும் வரை அமைச்சரவையில் நான் நீடிக்க விரும்பவில்லை. லெட்டரை கொடுக்கறதை எது சார் தடுக்குது? இதுதான் நிஜமான பண்பாடு, இதுதான் நிஜமான பாரம்பரியம். இது அவங்க எதிர்ப்பாளர்களுக்கு பெரிய வாய்ப்பா? கட்சி பதவியில நான் இருக்கிறேன், கட்சி பதவியை வச்சுக்கிட்டு என்னுடைய எதிரிகளை நான் கிளிகளின் கிரிக்கிறேன், ஏன் சொல்ல மாட்டேறீங்க? நிஜமாகவே இந்த அரசு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கு. நீங்க பிடிஆர் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா, அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மையோ, அதை இன்னும் கொஞ்சம் வெளியில சொல்லிடுவாரோ, இல்ல அதற்கான ஆதாரங்களை பிடிஆர் வச்சிருக்கிறாரோ, நம்ம அவர் மேல நடவடிக்கை எடுத்து அந்த ஆதாரங்களை வெளியில விட்டுருவாரோன்னு பயப்படுகிறார் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு தேரி இருக்கும். இல்ல நடவடிக்கை எடுத்துட்டா, ஒரு கோபப்பட்டார் எடுத்துட்டான்னு அதுலயும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படதா செய்யும். இந்த ரெண்டும் நடக்கக்கூடாதுன்னா, நான் திரும்ப சொல்ற, திமுக நல்லதுக்காக பிடிஆர் ஏதாவது ஒரு துளியாவது செய்யணும்னு நினைச்சார்னா, இன்று மாலைக்குள்ள ஒருத்தருடைய பதவியை ராஜினாமா செய்யணும், அமைச்சர் பதவியை. ஆனால் அவர் கொடுத்த அறிக்கையிலேயே பிடிஆரை வந்து கொண்டாடுகிற மனநிலை திமுக கட்சியினருக்கு அப்பாற்பட்டு திமுக ஆதரவாளர்களும் இதை மகிழ்ச்சி தானே பார்க்குறாங்க. பிடிஆர் வந்ததுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு, டெல்லியை ஜிஎஸ்டியில் கேள்வி கேட்டதாக இருக்கட்டும், ஆளுநரை அம்பலப்படுத்தினதாக இருக்கட்டும், ஆளுநர் மாளிகை செலவுகளை அம்பலப்படுத்தினதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை பாஜகவை ஒரு கான்செப்ட் வைஸ், ஒரு ஸ்டேட் பாலிசிங்கிற அடிப்படையில் அடித்தார். வெறுமனை கட்சி ரீதியாக இல்லை, கொள்கை அடிப்படையில் அடித்தவர். அண்ணாவுக்கு பிறகு இவர் தான் மாநில சுயாட்சியை கேட்டவர். நிர்மலா சீதாராமனை இது பண்ணார், சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி கேட்டார். இப்படி வாய்ந்தவரை திட்டமிட்டு பாஜக அப்படி அடிக்க பார்க்குது அப்படின்னு இவருடைய அமைச்சரவை ராஜினாமா செய்யலை, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை மீது வழக்கு போடலை, இது ரெண்டும் செய்யாமலே பிடிஆருக்கு கிரெடிட்டு தான் வருது. பார்த்தீங்களா, எங்கள் பிடிஆரை தொட்டு பார்க்குறீங்களா, அவர் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, பாஜக ஏன் பதறது, அப்படி தான் இப்பயும் வருது. தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணில் குத்திக்குவீங்களா? அவருடைய திறமைகளை நான் குறைச்சி மதிப்பிடலை. அவர் புத்திசாலின்னு நினைக்கிறேன், அறிவாளின்னு நம்புகிறேன், கண்ணாலையும் பார்க்குறோம், அனுபவ ரீதியாக பார்த்துக்கிட்டு வரோம். கடந்த 2 ஆண்டுகளாக சுமார் அவர் நிதியமைச்சராக ஆனதுலேருந்து வாய் தொடுக்குள்ள அமைச்சர் நானே தான் விமர்சிச்சிருக்கிறேன். ட்விட்டரில் ஒரு அளவுக்கு மீறி அதில் களமாடுகிறார், அதை குறைச்சிக்கணும் நான் தான் சொன்னேன். கடந்த 1 ஆண்டுகளாகவே இந்த ட்விட்டர் விஷயத்தில் அவர் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் தன்னடக்கத்தோடு தான் இருக்கிறான்னு நான் பார்க்குறேன். அவர் வாயை தரக்கூடாது, அக்கௌண்ட் விட்டு வெளியே வரணும்லாம் நான் சொல்லலை. ஒரு அமைச்சருக்குரிய எல்லையை தாண்டி போய் சரிக்கு சரி நிற்காதீங்க விமர்சனங்களை முன்வைக்கிற போதுன்னு சொன்னேன். அது நான் சொன்னதுனாலேயோ என்னை போன்ற பல பேர் அவருக்கு சொல்லியிருக்கலாம் தெரியாது, ஆனால் கடந்த 1 ஆண்டாக அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் இருக்கிறார், இதையெல்லாம் நான் மறுக்கல. அவர் சிறந்த நிர்வாகி, அதுக்குள்ளே நான் வரவே இல்லையே. அப்படி திறமைகளை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அரண்மனை விசுவாசம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், ராஜ விசுவாசம்னு ஒன்று இருக்குது.
அது அடிமைத்தனம் அல்ல. உங்களை நம்பி ஒருத்தர் அமைச்சராக்கி இருக்கிறாங்கன்னா அந்த முதலமைச்சருக்கு அந்த குடும்பத்திற்கு விசுவாசமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அப்போ அவங்க தப்பு செஞ்சால் கேட்கக்கூடாதா? அப்படி கேட்குற மனநிலை உள்ள ஒருத்தர் அமைச்சரவைகள் இருக்கக்கூடாது சார், எனக்கு இந்த பதவியே வேண்டாம், தவறு நடக்கிறத என்னால் கண்டு சகிக்க முடியவில்லை, வெளியில் வந்திருக்கணும். இப்போ இவரெல்லாம் பேசினார்னே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களே நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, அமைச்சருங்கிறது திமுக கிடையாது சார், உங்களுக்கும் எனக்கும் தானே சார் அவர் அமைச்சர். மக்களுக்கு லைபிளா இருந்தா போதும்ல. இல்ல சார், யாருக்கு கீழே வேலை செய்றீங்க? என்ன விமர்சனம் இப்ப வந்துட்டு இருக்கு பொதுவில்? நீங்கள் என்ன சொன்னதாக வந்துட்டு இருக்கு? மூணாவது ஆடிய வருதுங்கிறாங்க, கொஞ்சம் கேட்டு பாருங்க. என்ன சார் அது முழுக்க முழுக்க நம்பிட்டீங்களான்னு கூட நீங்க கேட்கலாம். நான் நம்பல, ஆனால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. பிடிஆருடைய மௌனத்தை பார்த்து விளக்கம் கொடுக்கறது போதாது. நேத்து அவருடைய விஷுவலை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிடிஆர் இல்ல, மார்பிங்னு நான் சொல்லலை, அந்த பிடிஆர் ஆவேசம் உள்ள கர்ஜனையுள்ள உறுதிப்பட வார்த்தைகள் வெளிவந்த பிடிஆர் நேற்று நான் பார்க்கல. காரணம் அந்த ஆடியோவில் திமுக தலைமையை இவர் விமர்சித்திருக்கிறார், உதயநிதியை விமர்சித்திருக்கிறார், சபரீசனை விமர்சிக்க சொன்னப்ப அவங்க பேரெல்லாம் குறிப்பிட்டு இவங்களால தான் இந்த பதவி பெற்று விமர்சிக்கலைன்னு சொல்ற விளக்கத்தில் எதுக்காக சார் நீங்கள் ஒரு எல்லை தாண்டி போய் பாராட்டுறை புகழுறை எதுக்கு சார்? சட்டமன்றத்தில் தன்னை பாராட்டி பேசின வார்த்தையை எந்திரிச்சு நின்று அந்த அவைக்குறிப்பிலிருந்து நீக்குங்கன்னு சொன்னவர் முதலமைச்சர். அப்போ ஆதாரபூர்வமாக ஆவணப்பூர்வமாக இப்படி புகழுரைகளை பேசுறதை மட்டும் அனுமதிக்கிறாரா? என்ன சார் இது? நான் திருப்பி சொல்கிறேன், பிடிஆர் இந்த அமைச்சரவையில் நீடிக்கிற ஒரு ஒரு நாளும் திமுகவுக்கு சங்கடம் நீடிக்கும். ஒன்று, பிடிஆருக்கும் சங்கடம் நீடிக்கும். பிடிஆருடைய அந்த என்ன சொல்கிற ஒரு நல்ல பாடத்தை இந்த சமுதாயத்துக்கு அவர் காட்டணும்னு நினைச்சார்னா, நான் ஏன் இன்னைக்கு சாயங்காலம்லாம் நான் ஒன்றும் பெரிய அந்த பதவியை கொடுத்தது நான் கிடையாது, அந்த வேகத்தை சொல்கிறேன். நான் அந்த ரியாக்ஷனுடைய வேகம் அந்தந்த நேரத்தில் நடந்தாதான் இந்த அரசு ரெண்டு உத்தரவுகளை வாபஸ் வாங்குச்சா? விமர்சனம் எழுந்து காலையில் எழுந்து சாயங்காலமே அந்த மதுபான விஷயத்தில் உத்தரவை ரத்து பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. தர்ம சங்கடம் தான், ஆனால் அந்த வேகத்தில் ரெண்டையும் வெக்கப்படாமல் வித்ரா பண்ணதுனால ஸ்டாலினுடைய நம்பகத்தன்மையும் மேதான புகழும் தான் கூடிச்சே தவிர, தவறென்று சுட்டி காட்டினால் திருத்தி கொள்ள இந்த அரசு தயாராக இருக்குங்கிற பாடத்தை தான் ஸ்டாலின் கற்றுக் கொடுத்தார். நான் மனப்பூர்வம் அதை வரவேற்பேன். கடுமையாக விமர்சித்தவனு நான் தான், ஒரு நாளில் இதை வாபஸ் வாங்கிட்டேன்னு கேட்டவனு நான் தான். அதை செஞ்சாங்க, மக்கள் மத்தியில் அதுக்கு பேர் தான் கிடைக்கும். பிடிஆருக்கும் அது பொருந்தும். சும்மா அப்படி வெற்று வார்த்தைகள் வெற்று அறிக்கைகளை விடாமல் செயலில் காட்டினீங்கன்னா உங்களுடைய பெருமை தான் கூடுமே தவிர ஒரு வகையிலும் இது சிறுமியாக ஆகாது. சங்கடம் தான், ஆமாம், நாளைக்கு ஏவல் ஆட்கள் இருக்க மாட்டான், ஈக்கு போட்டு தான் நீங்கள் திருப்பி ட்ரெயினில் ஏறணும், நீங்கள் ட்ரெயினில் போனால் ஒரு கூப்பியை புக் பண்ண மாட்டான், இந்த சங்கடங்களை தவிர்த்துக்கோங்க, கொஞ்சம் நாளைக்கு அனுப்புவீங்க. அந்த அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டே நான் அதை சமாளிக்கணும்னு நினச்சா திமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் சங்கடம் தான், அமைச்சரவையில் அவர் நீடிக்கிற ஒவ்வொரு நாளும் சங்கடம் தான். இன்றைக்குள்ள அல்லது எப்போதாவது அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கினாலும் சங்கடம் தான் ஸ்டாலினுக்கு. இந்த ரெண்டு சங்கடமும் ஸ்டாலினுக்கும் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு பிடிஆர் நினைச்சா அவராகவே ராஜினாமா செஞ்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துக்கிட்டோம் சார், யார் வேணான்னு சொன்னா? இல்ல, நீங்க இந்த பக்கம் பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலை மீது வாட்ச் பில்லில் அவர் சரியாக காட்டவில்லைங்கிற விமர்சனம் இருக்கு. ஆரூர்த்ரா மோசடியை பற்றி இப்போ ஒரு வாரமாக யாருமே பேசுறது இல்லை. அது தொடர்பாக அண்ணாமலை மீதே விமர்சனம் வந்தது. தகவல் தொழில்நுட்ப அணியில் பொருளாதார பிரிவிலிருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் லெட்டரில் அண்ணாமலை பேரில் தான் நாங்கள் பணம் வாங்குகிறோன்னு சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த மூணு நாளாக பேசுபொருளாகவே இல்லை. அப்போ அண்ணாமலையின் கர்நாடகா போனது, மோடி வந்தப்போ அவர் இல்லாமல் இருந்தது, இது எல்லாமே பரபரப்பாக பேசினது போய் இப்போ அண்ணாமலை பற்றி அவர் பற்றிய விமர்சனங்கள் எல்லாமே போய் வாட்ச் பில்லைங்க அதெல்லாம் கேட்டவங்க இதெல்லாம் போய் பிடிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இது அண்ணாமலை மற்றும் பாஜக செய்கின்ற ஒரு தந்திரமாக கூட இருக்கு. அந்த சதிக்கு பிடிஆர் துணை போகலாமா? பிடிஆர் ஒரு நாளில் ரிசைன் பண்ணிட்டா அந்த பேச்சு ஒரு நாளில் அடங்கி போயிடும். அடுத்து நீங்க அண்ணாமலை மீதான தாக்குதல்களை அந்த விமர்சனங்களை திருப்பி பொதுவாக சரிங்களா சார் சொல்லுவாங்க அவங்க, ராஜினாமா செஞ்சுட்டா பாருங்க. இல்ல சார், நீங்க இதே விளக்கத்தை ராஜினாமா கடிதத்துல கொடுங்க. ஒற்றை விரல சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா சேர்ந்து கவர்னர்ட்ட கொடுத்துட்டு வெளியில பிரஸ் பார்த்துட்டு இந்த மாதிரியான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா என்னுடைய முதல் அரசியல் கடமை, அரசியல் பணியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை தொடங்குங்க. யாரு உங்களை தடுக்கிறா? நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க அண்ணாமலை இதை திசை திருப்ப பார்க்கிறார், அதுல இருந்து தங்களை காப்பா, உங்களை யாரு சார் காப்பாற்ற சொன்னா? இந்த திசை திருப்புறங்கிற வார்த்தையே திமுக கிட்ட வர போலித்தனமான வார்த்தைன்னு நான் சொல்றேன். ரெண்டு நாள் அமைச்சர்கள் அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சிஐஜி அறிக்கையில் அண்ணாதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் பார்த்தீங்களா, முறைகேடுகள் பார்த்தீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? அதை கையில் வச்சுட்டு நீங்க என்ன சார் பண்றீங்க? ஒரு வழக்கு போட்டிங்களா? ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்களா? குறைஞ்சபட்சம் விசாரிக்கிறதுக்கு இந்த குழு அமைக்கிறேன்னு போட்டிங்களா? அதையெல்லாம் செய்யாம சிஐஜி அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ற தகுதி திமுகவுக்கு இருக்கா? ஏவா வேலுவை பார்த்து நான் சில நேரங்களில் பிரமிச்சிருக்கவருடைய அரசியல் வளர்ச்சியை கேட்டு பார்த்தவன் நான் பல ஆண்டுகளாக. அவர் நினைச்சிருந்தார்னா எத்தனையோ முறைகேடுகளை வீதிக்கு கொண்டு வந்திருக்க முடியும். அவருடைய கள்ள மௌனம் இருக்குல்ல, திமுகவுக்கு செய்கிற துரோகம். அரசுக்கு சொந்தமான கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு டெண்டர் போடுறவன் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 57 கம்ப்யூட்டரை பயன்படுத்தி 87 நபர்கள் சுமார் 1000 டெண்டர்களை ஒரே கம்ப்யூட்டர் அரசாங்க கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கான். முறைகேடுகளின் உச்சம் ஏவா வேலுக்கு இது ஆட்சிக்கு வந்த முதல் வாரமே தெரியும். இவ்வளோ நாள் அவரையே அமைதியாக இருந்தார்,
இப்போ சிஏஜி இப்படி சொல்லி காமிச்சிருக்குன்னு மா சுப்ரமணியன் வந்து பேட்டி கொடுக்குறாரு, வெக்கப்பட வேணாமா அவர்? முதலமைச்சர் தலைகுனியணும் இதுக்கு, முதலமைச்சர் வெக்கப்படணும் இதுக்கு. முறைகேடு நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு சொல்லி அதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க? வேலு எதுக்காக சார் மௌனமாக இருக்கார்? யாரை காப்பாற்றுறதுக்கு மௌனமாக இருக்கிறார்? நான் பிடிஆர் பண்ணது துரோகம் அல்லது ஒரு என்ன ராஜ விசுவாசம் இல்லை, அரண்மனை விசுவாசம் இல்லைன்னு சொன்னேன், அதற்கு சற்றும் குறையாது ஏவா வேலுவினுடைய மௌனம். இவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்து ஒரு துளி கூட வாய் திறக்க மறுக்கிறார். ஸ்டாலின் அதை வேடிக்கை பார்க்கிறார். அதனால தான் நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ஊழலை எதிர்ப்பை கைவிடுவது தான் திராவிட மாடலின் ஓர் அங்கமா. கேட்டிருக்கல, இன்றைக்கும் கேட்பேன். பரபரப்பான இந்த பிடிஆர் ஆடியோ, பாஜகவின் அரசியல், திமுக தலைமை இதை எப்படி அணுக வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஒரு பத்திரிகையாளராக, அரசியல் திறனாய்வாளராக உங்களுடைய பார்வைகளை ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.